என் பெயர் ராம்குமார். நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பட்டம் என்னவென்றால், கீழ்சாரி, தீண்டத்தகாதவன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், சிதறடிக்கப்பட்டவன். என் சமூகம் இந்தியா முழுவதும் நியாயமான அளவில் ஜனத்தொகை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்து மதத்தினுடைய உயர்ந்த சாதிகாரர்கள் எங்களுக்கு படிப்போ, சமூக அந்தஸ்தோ, அரசியலிலோ, மற்ற ரீதியிலோ எங்களை என்ன செய்கிறார்கள், சட்டத்தின் சம அந்தஸ்து போக மற்றவர்களை நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம். சமீபத்தில் திருச்சி மாவட்டம் இடமலைப்புதூர் சக்திவேல் காலனி முத்துமாயிரம்மன் கோவில் அருகில் ஒரு தீண்ட அமைச்சுவர் ஒன்று இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் அந்த சுவர் கட்டி இருக்கிறார்கள். 24 ஆண்டுகளாக சுவர் இருந்திருக்கிறது. 15 ஆண்டுகளாக அந்த மக்கள் போராடுகிறார்கள் இந்த சுவர் இடிக்க வேண்டும் என்று சொல்லி. சமீபத்தில் 18-11 முந்தைய ஒரு 4 தினங்கள் முன்னால்தான் அந்த சுவர் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை 2 சுவரை இடித்து தள்ளியிருக்கிறார்கள். அதுவும் முதலமைச்சர் கலைஞருடைய ஆட்சியில தான். நான் என்ன கேட்கிறேன், இந்து மதம் என்று சொல்கிறார்களே, பாபர் மசூதி இடிக்கும் பொழுது எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள். நாமெல்லாம் இந்துக்கள், பாபர் மசூதி அங்கு ராமர் இருக்கிறார், நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ராமர் என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும், முஸ்லீம்கள் நம்முடைய தீவிரவாதிகள் நம்ம கோயிலை கெட்ட விடாமல் தடுக்கிறார்கள், எங்களை ஒன்று சேர்த்தார்கள். ஆனால் தற்போது என்ன செய்கிறார்கள், எங்களே இவர்கள் விரட்டி அடிக்க பார்க்கிறார்கள். நீங்கள் எங்க ஊருக்கு வரக்கூடாது, நாங்கள் உயர்ந்த ஜாதிகாரர்கள், எங்க சமூக மக்கள் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்றால் ஆதிக்க சாதிகாரோட கிணத்துல தண்ணி எடுத்துதான் கோயில கட்ட போகணும். அவங்க அவங்களும் கோயில் வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி நாங்க அந்த கோயிலை தண்ணி கிணத்துல உயர்ந்த சாதிகாரோட கிணத்துல தண்ணி எடுக்க போனா தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. எங்களுடைய ஆதங்க என்னன்னா, நானும் இந்து, நீ இந்து தானே, நானும் வாயுவிலையும் சாப்பிடுறேன், நீயும் வாயுவிலையும் சாப்பிட்ற, எல்லாரும் ஒன்று போல தான், இறைவன் படைத்த படைப்புல எல்லாம் ஒன்று தான், ஏன் எங்களை நீங்கள் பிரித்து வைக்கிறீர்கள்? இதற்காகத்தான் உலக அறிஞர் உலக மாமேத டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தூத்துக்குடி தமிழ்நாட்டை வெண்தாடி வெங்க என்று சொல்லக்கூடிய பெரியார் போன்றவர்களாம் சமூக இழிவுக்காக போராடினார்கள். அதில் ஓரளவு வெற்றி கிடைத்திருக்கிறது. பெரியாரே சொல்லியிருக்கிறார், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமூக அந்தஸ்து வேண்டுமென்றால் இஸ்லாமை தவிர உங்களுக்கு வேற எங்கேயும் உங்களுக்கு நிம்மதி கிடையாது. கிறிஸ்தவ மதத்தை சென்றாலும் அங்கேயும் அங்க பிரிவு வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி மதுரை மாவட்டத்திலே இறையல் கல்லூரியிலே ஒரு பிரிவு இருக்கிறது, தலித் மக்களுக்கு என்று இயங்கக்கூடிய பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவு எடுத்து பார்த்தாலே கிறிஸ்தவ மதத்திலும் பல்வேறு சீரழிவுகள் இருக்கிறது. எங்க மாதிரி அங்கு போனாலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பது கிடையாது. ஆக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தின் மூலமாக இதுக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்குமா? அதோடு இந்தியா முழுவதும் இருக்கின்ற இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இஸ்லாம் தான் ஒரு இனிய தீர்வு. இந்தியாவை இப்படி ஒரு மாற்றி பார்த்தால் என்ன, இஸ்லாம் ஓர் இனிய இந்தியா என்று மாற்றி பார்த்தால் என்ன, இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது சகோதரர் வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாடு சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட தலித்து மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் வந்து குறையல. தீண்டாமை சுவர், ஒரு சுவரை எழுப்பி இந்த சுவத்துக்கு அப்புறம் வரக்கூடாது என்று சொல்லி அதை வந்து ஒரு அரசாங்கமே இடிக்கிற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யறது நிலைமை இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மேலேயும் இருக்கிறது, ரெட்டை கோவில இருக்கிறது, மலம் சாப்பிட வைத்த கொடுமைகள் எல்லாம், திண்ணியத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது, அவங்க சொல்றதெல்லாம் இருக்கிறது. ஆனா இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, நான் சொல்வது வந்து தலித் மக்களுக்கு கசப்பா இருந்தாலும் நான் சொல்றது உண்மைதான். என்ன அடிப்படையான விஷயம்னு கேட்டா, நீங்கள் வந்து விடுதலைக்கு ஆசைப்படுகிறீர்கள், விடுதலை அடையணும், சுயமரியாதை நீங்கள் விரும்புகிறீர்கள், எல்லா மக்களை போலவும் சமமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது நிஜமாக இருக்குமேயானால் உங்களுடைய மனசுலையும் வெளி செயல்கள்லையும் நம்ம வந்து தாழ்ந்தவர்கள்தான் என்று நினைப்பதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஆனால் விடுறீங்களான்னு கேட்டா விட மாட்டேங்கிறீங்க. எப்படி? இப்ப ஒரு உதாரணமா ஒருத்தர் வந்து இடஒதுக்கீடு வேணுங்கிறாரு, ஒரு கல்வியை கூடுதல் சேர போறீங்க, அதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா, சட்டத்துல நீங்க வந்து அந்த அந்த தலித்துன்னு சொன்னா தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு அதை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்களே என்ன பண்றீங்க, வழிய போய் நான் வந்து தாழ்த்தப்பட்டவன் தான் அதை போய் எழுதுறீங்க. அப்ப அதை வந்து எழுதும் பொழுது என்ன கைத்தனவனா, நான் என்ன கேட்கறேன்னு முடிச்சுக்கிறேன், நீங்க என்ன நான் கேட்கறேன்னு கேட்டா, நம்மளை வந்து நம்ம இழிந்தவர்கள் நம்ம ஒப்புக்கொள்ளணும். நான் முடியாது, நான் வந்து பொருளாதாரத்தில் எனக்கு வந்து எனக்கு உள்ளது நீ கூடு அப்படின்னு கேட்கணுமே தவிர, இழிவு பெரு எங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், எங்க மதத்துல வந்து நிறைய பேர் தலித்துல இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க,
வரும் பொழுது எங்கள்ல உள்ள சில தலைவர்கள் என்ன பண்ணாங்க, விளங்காம தலித்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க. நாங்க என்ன சொன்னோம், வேண்டாம், இஸ்லாத்துல உள்ள அந்த தனி சிறப்பு தலித்துலாம் கிடையாதுங்கிறது தான். இங்க ஒரு தலித்தை நாங்கள் உண்டாக விரும்பவில்லை. எங்களுக்கு இடஒதுக்கீட்டை விட மானோ மரியாதை சுயமரியாதை வேணுங்கிறவங்க வாங்க, இங்க போனா இடஒதுக்கீடு கிடைக்குங்கிறவங்க வேணாம், இஸ்லாம் கெட்டு போறதுக்கு நாங்க விரும்பலன்னு சொல்லி ஒட்டுமொத்த இதே உங்க பக்கத்தில் உள்ள திருநெல்வேலியில போன தேர்தலில், போன சட்டசபை தேர்தலில், ஜெயலலிதாவுடைய போன சட்டசபைக்கு முந்தின சட்டசபை தேர்தலில், அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில தலித்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி நாங்களே இந்த திருநெல்வேலி ஜெயலலிதா வரும்போது ஆர்ப்பாட்டம். அது எப்படி தலித்து முஸ்லீம்னு சொல்லலாம், முஸ்லீம்ல எப்படி தலித்து இருப்பான்? அப்ப என்ன செய்யறோம், தலித்துங்கிறதை நம்ம என்ன செய்யணும், நான் தலித்து கிடையாது, உங்களுக்கு முடியும்னு நீங்க என்ன செய்யுங்க, நான் ஒரு ஐயன்னு சொல்லுங்க, நான் ஒரு முதல் என்ன தடுக்க முடியும், யாரு இதுக்கு தடுப்பா, நம்மளை நாம ஏன் தாழ்த்தி கொள்ளணும் என்கிற அடிப்படை. இஸ்லாம் எப்படி சொல்லுது, எல்லாத்தையும் விட வேலை வாய்ப்பு உரிமை எல்லாத்தையும் விட மான மரியாதை ஃபர்ஸ்ட். நம்ம என்னத்தை முதலிடம் கொடுக்கணும், இவனை செருப்பால் அடிச்சுட்டு சோறு போறேன்னா சோறு திங்கலாமா, ஒருத்தர் சாப்பாடு பிரியாணி தர்றாங்கிறான் ஆனா ரெண்டு செருப்படி வாங்குறான், நம்ம சோறு வேணான்னு இருந்தோம். ஏன் இவன் சட்டம் எழுதும் பொழுது இதுக்கு எப்படி இந்த தலைவர்கள் சம்மதிச்சாங்கன்னு நான் கேட்கிறேன். நம்முடைய தலித் சமுதாய தலைவர்கள் வந்து அந்த தலித்துங்கிறத ஒத்துக்கொண்டாதான் இடஒதுக்கீடு அப்படிங்கறத ஏன் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், அப்ப காலத்துக்கு அது நீடிக்கத்தான் செய்யும். இந்த சலுகை ஆசை வார்த்தை காட்டினால் இந்த சலுகைக்காக வேண்டி காலாகாலத்துக்கும் இது இருக்கும் திட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. சட்டமா தீண்டாம சட்டம் போட்டாங்க, எல்லா சட்டம் போட்டாங்க, என் ஒளியில அது சட்டத்துல வந்து வேற வகையில் நுழைச்சி வச்சுட்டு இறக்கி இருக்கிறாங்க. அத்தனையிலே உயர்சாதியினுடைய திட்டத்தோடு தான் இவர்கள் காலமெல்லாம் இவர்கள் இந்த தலித்துங்கிற நிலையில் தான் இருக்கணும், அதுல இருந்து ஒரு படி கூட மேல ஏறக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஒரு ஆசை வார்த்தையை காட்டி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் வேணும், வேலை வாய்ப்பு கண்டிப்பா வேணும், அதை விட நீனும் மனுஷன் நானும் மனுஷன் ஃபர்ஸ்ட் தான், நீயும் மனுஷன் நானும் மனுஷன் என்கிற ஒரு நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், அதை ஒத்துக்கிட்டு வந்தால் தான் தீர்வு கிடைக்கும். இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தலித்து மக்கள் என்கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இஸ்லாத்துல வந்தா நாங்க வந்து தீண்டாமையெல்லாம் இல்ல, சகோதரத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்க, தலித்துக்கு ஒரு பள்ளிவாச, முதலியாருக்கு ஒரு பள்ளிவாசம், இஸ்லாத்துல கிடையாது, ஒரு பள்ளிவாசம் தான், இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மத குருவாவே நீங்க வச்சுக்கிட்டு தொழு வைக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா என் பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்காதேங்கிறாரு. என்ன சொல்றாரு, நாங்க இஸ்லாத்துக்கு வந்துருவோம், வந்தா நாங்க தலித்துன்னு சொல்ல முடியாதேங்கிறாரு. அப்ப இவருக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, இவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கிறாரு, இந்த வேலை இந்த 18% வேலை எனக்கு கிடைக்கணும் என்று இருந்தால் நான் வந்து இந்த இழிவை சுமந்தா தான் அந்த வேலை கிடைக்கும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு. அடே அதை விட்டீங்கன்னா உனக்கு கண்ணியம் கிடைக்குமா இல்லையா, அண்ணன் தம்பியா ஒரு தட்டுல சாப்பிடுவோமா இல்லையா, சகோதரனா இருப்போமா இல்லையா, அதான ஃபர்ஸ்ட். அப்புறமேல நீ முஸ்லீம் சொன்னா உன்னை வந்து வேற மாதிரி பாயிரம் தானே கூப்பிடுவாங்க, அந்த டிக்கெட்ல சாப்பிட்டு போவாங்களா இல்லையா, இன்னைக்கு ஒரு செகண்ட்ல மந்திரமா நடக்குதா இல்லையா, நேற்று வரைக்கும் வாடா போடாங்கிறவன் இஸ்லாத்துக்கு வந்தோம்னா என்ன பாய் சோமா இருக்கலாங்கிறான். அப்ப உங்களுக்கு அனுபவ ரீதியா உங்களுக்கு தெரிகிறது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, இது வந்து தலித்து தலைவர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் சண்டை போட்டிருக்கேன் நிறைய தலைவர்கள்ட்ட, இங்க வாழக்கூடிய தலை கிருஷ்ணசாமியில இருந்து எல்லாத்தையும் நான் சண்டை போட்டிருக்கேன், இது எப்படிங்க, இது மானம் தானே ஃபர்ஸ்ட், நீங்க ஏன் அந்த மானத்தை விட மத்ததுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நீங்களே அது கால சந்ததிக்கு விட்டு போறீங்களா இல்லையா, கால காலத்துக்கு இந்த இது வந்து நீ மட்டமானவன் சொல்ல பத்தி தருவேங்கிறான், மட்டமானவன் தாழ்ன்ற சொல்லி அதையாவது அப்படி தர தேவையில்லைன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்குன்னு எவ்வளவு சொல்லியிருக்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, இல்ல பொருளாதார முன்னேற்றம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும், பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் மாத்துன்றாங்க, 60 வருஷமா மாத்தல, 60 வருஷமா சுதந்திரம் அடைஞ்சு என்ன செய்யல, என்னைக்கு தலித்து மக்கள் வந்து அரசியல்ல பெரிய தலைவர்களா இல்லையா, இருக்கிறாங்க அதிகாரத்துல தலித்து மக்கள்லாம் இல்லையா, இருக்கிறாங்களே அன்னைக்கு மாதிரி, அன்னைக்கு வெள்ளக்காரங்கால மாதிரியா இருக்குது, நிறைய பேர் தலித்து போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, கலெக்டர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பொறுப்புல உள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்க, மக்களுக்கு ஒன்னும் கிடைக்காது, அந்த தலைவர்களுக்கு கிடைக்குமே தவிர மக்களுக்கு என்ன மாதிரி அதனால கிடைச்சா கிடைக்க முடியல, இதான் யதார்த்தமான விஷயம். நீங்க என்ன சொல்ல நினைச்சீங்களேன்னு சொல்றீங்க, இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா சாதிகாரமும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அரசாங்கம். அதாவது இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் இருக்குதுல, அதுல மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது, அதுல நீ என்ன செய்யணும்னு கேட்டா, தாழ்த்தப்பட்டவர் சொல்லி தராத, தாழ்த்தப்பட்டவர் அதன் பேரை என்ன, தாழ்த்தப்பட்டவர் தானே, தாழ்த்தப்பட்டவன் பேரை மாத்திலட்டி, தாழ்த்தப்பட்டவன் அங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு அந்த பேர்ல கிடைக்குதா, மற்றவர்களுக்கு எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் பேர்ல கிடைக்கல, தாழ்த்தப்பட்டவர்கள் எளிந்தவர்கள் சொல்லிட்டு தந்தா அது எனக்கு வேணான்ற அளவுக்கா சொல்லணுமா இல்லையா, அதை தைரியமா சொல்லக்கூடிய நிலைமை உண்டாக்கணும்.